உலக இருதய தின வாழ்த்துக்கள். நான் டாக்டர் செஸ்லி மேரி மெஜெல்லா, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓமந்துரா. இந்த உலக இருதய தினத்தில் நான் சொல்லக்கூடிய முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் நம்மளுக்கு மட்டும் துடிக்காமல் மற்றவங்களுக்காகவும் நம்ம துடிக்க வேண்டும். அதன் மூலம் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்மளுடைய நெருங்கிய நண்பர்கள், அவங்களுக்கு நம்ம டைம் கிடைக்கிறப்ப இருதயத்துக்கு உள்ள என்னென்ன பிரச்சனையினால் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரலாம், நேரிடலாம், நம்ம உணவுப் பொருட்களை எப்படி நம்ம மாற்றி அமைக்கலாம், உடற்பயிற்சி எப்படி செய்து கொள்ளலாம், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாருக்குமே நம்ம சொல்லணும். அதே மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த ஹார்ட் அட்டாக் இந்த இதெல்லாம் வந்து பெரியவர்களுக்கு மட்டும்தான் வருது, யங்காக இருக்கிறவங்க 20 வயசுக்குள்ளே உள்ளவங்க 25 வயசுக்குள்ளே அவங்களுக்குலாம் வராதுன்னு நம்ம ஒரு தப்பான கருத்து இருக்குது. அந்த மாதிரி கிடையாது. எஸ்பெஷலி இந்த கொரோனாவோட பேண்டமிக் இந்த டைமில் நிறைய இளைஞர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது. சடன் கார்டியாக் டெத், திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு அவங்கள உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் யாருக்கெல்லாம் முடியுதோ மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. அது வந்து சிம்பிளாக அவங்களோட ரத்த அழுத்தம் எவ்வளோ இருக்குது, கொழுப்பு எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய சுகர் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் சிம்பிளாக செக் பண்ண ஒரு சிம்பிள் ECG. எவ்வளோக்கோ நம்ம பணம் செலவழிக்கிறோம், எவ்வளவோ போய் சினிமா மால்ஸ்ன்னு போய் எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு சிம்பிள் ECG அதை எடுக்க எவ்வளவோ தயக்கம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த ECG, இந்த எக்கோ டெஸ்ட்லாம் பண்ணி நம்மளுடைய இருதயத்தோட எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டறிய முடியும். இது மற்றவர்களுக்கும் அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். எஸ்பெஷலி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை நம்ம எந்தெந்த மீடியா எல்லா இது மூலமாகவும் அதை அவங்களுக்கும் ரீச் ஆகணும். நம்மளுடைய இந்த ஹெல்த் வந்து எல்லாருக்குமே சமமாக கிடைக்கணும். ஸோ எல்லாருக்கும் அதை பற்றி அறிவுறுத்த வேண்டும். மேலும் நான் இன்னொன்று முக்கியமாக இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறதுன்னா, கார்டியோபல்மரி ரீசஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒருத்தங்க சடனாக ஒரு மாரடைப்பு ஏற்படுறப்ப அவங்கள எப்படி நம்ம திரும்பியும் உயிர் பிழைக்க வைக்க முடியுங்கிறது ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர். இது எல்லாருமே கற்றுக்கணும். நர்சஸ், டாக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும், எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இதை கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அது என்றைக்கும் ஒரு நாள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்மளுடைய நண்பரை காப்பாற்றுவதற்கோ, நம்ம வீட்டில் உள்ளவங்களை காப்பாற்றுவதற்கோ, இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஒரு ஏர்போர்ட்லேயோ இருக்கிறவங்கள நம்ம காப்பாற்றுறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். டாக்டர்ஸ் மட்டும் ஹீரோஸ் கிடையாது. ஈச் இண்டிவிஜுவல், எவ்ரி சிட்டிசன் கேன் பீங் அ ஹீரோ, கேன் பிகம் அ ஹீரோ பை சேவிங் லைஃப். தேங்க்யூ.